ஸ்வால் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எம்விசி அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்துருந்தோம், மாடல் வி கண்ட்ரோலர் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸஸை பொறுத்தவரையும் டபிள்யூபிஎஃப் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்க்க போறோம். டபிள்யூபிஎஃப்னா என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு உண்டான ஆர்கிடெக்சர், அப்புறம் அதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் அண்ட் 10th மாடலு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் வந்து ரீகேப் வந்து பண்ணிடலாம், லாஸ்ட்ல வந்து நான் வந்து பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ உண்டான கிளாஸுக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஃபோட ஓவர் வியூ அந்த இதை வந்து பார்த்துடலாம். டபிள்யூபிஎஃப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது, தட் மீன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த டபிள்யூபிஎஃப் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். மேஜர் காம்போனன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, ப்ரெசன்டேஷன் கோரு, மைல் கோ. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபிள்யூபிஎஃபோட ஆர்கிடெக்சர். கீழே இருக்க வந்து கர்னரு, அடுத்து யூசர் 32 டைரக்டெக்ஸு, அதுக்கடுத்து மெயில் கோடு, அதுக்கப்புறமேட்டுக்கு சிஎல்ஆர், அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரெசன்டேஷன் கோடு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஓஎஸ்ஸு, யூசரு, அதுக்கப்புறமேட்டுக்கு மில்கோரு, அதுக்கப்புறமேட்டுக்கு சிஎல்ஆர், அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் கோடில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும், லாஸ்டில் அப்ளிகேஷன் விண்டோ வந்து இருக்கும். தட் மீன்ஸ் அதான் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனேஜடு கோடை வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. அதே மாதிரி மெயில் கோடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அன்மேனேஜடு கோடை பூரா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் கோட். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் எக்ஸில் வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகுமா. அதே மாதிரி சிஎல்ஆர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை வந்து டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த சிஎல்ஆர் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங்லாம் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎல்ஆர் வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டபிள்யூபிஎஃப்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு கை அண்டு நார்மலாக உள்ள கன்சோல் அப்ளிகேஷன்ஸ், இந்த ரெண்டையுமே வந்து நம்மளால் வந்து இதை வந்து பார்க்க முடியும். விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அசியூம் பண்ண வந்து முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். கை அப்ளிகேஷனுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து பண்ணும்போதுலேயே இது வந்து சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஷார்ப்பாக இருக்கட்டும், இல்லை விபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஐயில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக தான் போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். அதே தான் சேம் பாயிண்ட்டாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அங்கே நார்மல் எல்லா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து டபிள்யூபிஎஃப் அட்வான்டேஜஸ். இது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து ரன்னாருக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இந்த பிபிடியை பொறுத்த வரையும் டபிள்யூபிஎஃபோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறதையும் சேர்த்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். முதல் எடுத்தோடனே கண்ட்ரோல் இன்சைடிய கண்ட்ரோல், அதாவது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இன்னொரு கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இது வந்து டூ வே வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நீங்கள் இதை யூஸ்வலாக மெயிலை லாகின் பண்ணும்போதே வந்து பார்த்துருக்கலாம், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் வந்துருக்கு. அதுக்கடுத்து டேட்டா பைண்டிங் வந்து இதில் வந்து ஒரு ஃபீச்சர். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறீங்க, அந்த டேட்டா வந்து டேட்டாபேஸில் உள்ள டேட்டாவோட வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா பைண்டிங் வந்து நடக்கும். டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை தூக்கி கொண்டு போய் உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து வச்சு ஒரு பைண்டிங் வந்து நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இல்லையா? ஸோ டேட்டா பைண்டிங்கும் நமக்கு வந்து இதில் ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது. அதுக்கடுத்து மீடியா சர்வீசஸ், உங்களுடைய ஆடியோ வீடியோ இமேஜ் இதை ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கோ இல்லை அதில் ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்கோ இந்த மீடியா சர்வீசஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு. அப்புறம் டெம்ப்ளேட் வந்து நிறைய இருக்கும். டெம்ப்ளேட்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஆல்ரெடி வந்து ரெடியாக இருக்கும். ஜஸ்ட் நம்மளோட இமேஜையோ இல்லை வேறு எதையோ தூக்கி வச்சோம் அப்படின்னா
நம்மளோட இது மாதிரி வந்து அது வந்து மாறிக்கும். இதே ஒரு ப்ரோக்ராமுக்கும் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. இப்போ கால்குலேட்டர் அப்படின்னா நெட்டில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் வந்துருக்குது. கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டரா இல்லை நார்மல் கால்குலேட்டரா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரிசர்ச் ஓரியன்ட் கால்குலேட்டர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கால்குலேட்டருக்கு உண்டான டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கு. நீங்கள் என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடிங்கை சின்ன சின்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. அப்புறம் அனிமேஷன்ஸ் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு அனிமேட்டடாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்புட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து 3D சப்போர்ட்டும் இதில் வந்துருக்கு. தட் மீன்ஸ் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்துருக்கும். ஓகே, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து முடியுது. இதுக்கு வந்து ஒரு 5 அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம். அதில் வந்து 4 வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். 5வது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லுறேன். நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸை கேட்குறதுனால மட்டுமே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி எச்சடி மேம்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க வந்து கேட்டிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் மார்க்கில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அப்படி தானே? ஸோ இன்டர்னல் மார்க்கில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அதுக்காக வந்து கொஞ்சம் ரெடியாக வந்து இருந்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு சும்மா அசால்ட்டாக வந்து விட்டுறாதீங்க. ஓகே, உங்களுடைய அசைன்மெண்ட்டோட முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் ஆர்கிடெக்சர். இது வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வெப் ஸ்டுடியோ ஐடி. 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸ்னா என்ன, அப்புறம் அதோடைய யூஸ் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு ஸ்லைடில் அதை ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது டாட் நெட் MVC மாடல் வி கண்ட்ரோலர்னா என்ன, அது வந்து 4th கொஸ்டின். 5th கொஸ்டின் வந்து நான் வந்து சொல்கிறேன் WPF சரியா? 5th கொஸ்டின் வந்து WPF. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் ஓகேவா? சரி ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. எதுவும் டவுட் நாட்டு எனக்கு வந்து கூப்பிட்டு கேளுங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த டாபிக் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்தவரையும் டெக்ஸ்ட் புக்கில் 24 to 26 பேஜஸ் வந்து இருக்குது. அதுக்கு உண்டான வெப்சைட் அட்ரெஸையும் நான் வந்து கொடுத்துருக்கேன், எது ஒன்றா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Unit 2 வந்து பார்க்க போகிறோம். Unit 1 ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு Unit 2 வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.